மத்தேயு 13 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 44 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும், அன்றியும் பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். 2 உவமைகள் 3:3 வசனங்கள். ஆண்டவர் அங்கே முக்கியமான சில காரியங்களை சொல்லும்படியாக அங்கே நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோகராஜ்யத்தின் உண்மைகள் அது 13:11 வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, ஒரு வாரமே வாசிக்கிற அந்த வசனம். இந்த பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கும்படி ஆண்டு இந்த உவமைகளை எல்லாம் என்ன பண்ணுகிறார், சொல்லிக்கொண்டே வருகிறார். காரணம், பரலோகராஜ்யத்தை நாம் பார்த்தது கிடையாது, பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது தெரியாது. மத்தையில் வாசிக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா என்னன்றது புரிந்து கொள்வது கடினமான காரியம். அதை விளங்கிக் கொள்வதற்காக தான் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியத்தை பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் காரிய 44 வசனத்தில் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது சொல்கிறார். புதைந்திருக்கிறது அப்படின்னா மேலோட்டமாக அது என்ன பண்ணாது தெரியாது. பரலோகராஜ்யம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, எங்க யாருங்க பார்த்தது பரலோகராஜ்யத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நடக்கிற காரியத்தை பற்றி பேசுங்க, நாளைக்கு நடக்கிற காரியத்தை பற்றி பேசுங்க, பார்க்காத ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்களே மூடர்கள்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது வேதம் சொல்கிறார், பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டது, நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை போன்றது. பொக்கிஷன் சொன்னால், பொக்கிஷன் சொன்னாலே அது அற்பமானதா விலையிருந்ததா, விலையிருந்தது. அது நிச்சயமாக பழங்காலத்துக்குரியதாக இருக்கலாம். ஆண்டவர்னா பரலோகராஜ்யத்தில் ஜனங்களை வரவேற்கும் பொழுது உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தில் பிரவேசிங்கன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு நேற்று கட்ட ஆரம்பிக்கல, எப்போ கட்ட ஆரம்பித்தா, ஆதி முதற்கொண்டு நமக்காக அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மிகவும் விலையுறந்த ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது வெளிப்படையாய் காணப்படுகிற ஒன்று அல்ல, அது மறைந்திருக்கிற ஒன்று, எல்லாருக்கும் வெளிப்படுகிற ஒரு காரியம் அல்ல. சிலருக்கு மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் பொக்கிஷம் கிடைக்குமா, எல்லாருக்கும் பொக்கிஷம் கிடைக்காது. ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் நமக்கு தெரியும், யாரோ ஒருவர் கிடைக்கும். அதுபோல பரலோகராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒன்று அல்ல என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் ஆண்டு சொல்லிட்டாரு, விசாலமான வழியில் என்ன பண்ணாதீங்க, பிரவேசிக்காதீங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கன்னு சொல்கிறார். அது எல்லாருக்கும் தெரிகிற ஒரு வாசல் அல்ல. அப்போ அது பொக்கிஷம், விலையேற பெற்ற ஒன்று. ஆண்டவர் ஆதி முதற்கு நமக்காய் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. சரியா, பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்ல முடியும், நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளையானால், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால், நான் விசேஷமானவர்களா சாதாரணமானவர்களா, விசேஷமானவர்கள். அநேகருக்கு விளங்கலைங்க, கோடீஸ்வரர்களுக்கு இதுன்னு விளங்கலை. அவங்களுக்கு இந்த பூமி தான் பரலோகம் சொர்க்கமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அவர்களுக்காய் ஆதி முதற்கொண்டு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறது அவங்களால என்ன பண்ண முடியலை, பார்க்க முடியலை. நாமோ அதை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அது தேவனுடைய கிருபை, அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியா, இதை கண்ட ஒரு மனுஷன், அதுதான் அந்த வசனத்தில் வருகிறது. 44 வசனத்தில் அந்த பொக்கிஷம் எப்படி, பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டது, நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு கண்டுபிடிக்கிறான். தெரிகிறது இங்கே பொக்கிஷம் இது விலையுறந்த ஒரு காரியம் என்பதை தெரிகிறது. எத்தனையோ தடவை தோண்டி இருக்கோம் நிலத்தில், எத்தனையோ தகரடாப்பாகலாம் உள்ளுக்கு இருந்திருக்கு, பிடுங்கி தூக்கியெல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் சிலர் தோண்டும் பொழுது என்ன இருக்குது, பொக்கிஷம் இருக்குது. அந்த சத்தம் கேட்டவுடனே இது வித்தியாசம் என்பது அவளுக்கு தெரியும். அதே போல் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நம்ம கேள்விப்பட்டோம், ஆனால் சிலருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது அது பொக்கிஷம் என்பதை அவங்க என்ன பண்ணுறாங்க, காண்கிறார்கள். கண்டு மறைத்து, எத்தனை வார்த்தை சொல்லப்படுங்க கவனிக்கலாம். அந்த இடத்துல
கண்டான் மறைத்து வைத்தான். பரலோகராஜ்யம் மறைச்சு வைக்கிற ஒரு பொருளா, அங்கே ஒரு சுயநலமோன்ற ஒரு காரியம். இப்போ பொக்கிஷத்தை யோசித்து பாருங்களேன், ஒரு நிலத்தை தோண்டும் பொழுது ஒரு பொக்கிஷம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவார், வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லுவாரா, டக்குன்னு மண்ணை போட்டு மூடிடுவாரா? நிச்சயமாக ஐயோ யாருக்கு தெரியக்கூடாது அப்படியே மறைத்து அதை. அங்கே ஒரு சுயநலத்தை அங்கே அந்த வார்த்தை காட்டுது, சுயநலம், எனக்கு வேண்டும், எனக்கு அது கட்டாயமாக வேணுன்ற அந்த சுயநலத்தை அங்கே பார்க்கலாம். அதை பின்னதாக பார்க்கலாம். அப்போ கண்டு மறைத்து அது பின்பதாக அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் அது வருத்தம் இல்லை, அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். காரணம், பரலோகராஜ்யம் எவ்வளோ விலையேறப்பெற்றது என்பதை அவன் உணர்கிறபடினாலே, அறிகிறபடினாலே, கண்டபடினாலே மிகுந்த சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நிறைய நேரத்தில் நம்மளால் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் வாழ முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய அந்த பொக்கிஷத்தின் மகத்துவத்தை நம்ம என்ன பண்ணலை முழுமையாக அறியல. சிலர் எல்லாவற்றையும் அப்படியே உதறி தள்ளிவிட்டு அவருக்கு பின் சென்றான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அந்த நிறையத்தில் எல்லாரும் அப்படி கிடையாது, சிலவற்றை விட்டு அவருக்கு பின் செல்கிற மக்கள் ஒன்று, முழுமையாய் அவருக்காய் வாழுகிற மக்கள் ரொம்ப கொஞ்சம் பேர். ஆனால் யாருக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறதோ, அந்த கண்டு என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதை கண்டவர்கள், அதனுடைய அந்த பொக்கிஷத்தின் மகத்துவத்தை கண்டவர்கள் எல்லாவற்றையும் விற்று, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் ஏற்பட்ட சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை, இல்லை அந்த ஒரு நிலத்தை வாங்குகிறான். காரணம், அந்த நிலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தின் விலை அவனுக்கு தெரிந்து விட்டது. யாருக்கு அது விளங்கவும் விளங்காது, சொல்லவும் போகிறதில்லை. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, அது யாருக்கு வேணும், எனக்கு வேண்டும். பின்னதாக அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது உமைக்கும் வந்துவிடலாம். பின்பதாக அதனுடைய சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். 45வது வசனம், மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இவன் தேடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் உமைக்கு ரெண்டாவது உமைக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. முதல் மனிதன் தற்செயலாயதை கண்டுபிடித்தது போல் இருக்கிறது, பொக்கிஷம் அது, பொக்கிஷத்தை அவன் தேட முடியாது. ஆனால் இங்கே ஒரு வியாபாரி, இவன் வழக்கமாக வியாபாரம் செய்கிறவன், ஆனால் அவனுக்கு ஆசை விலையுறுந்த முத்தை அவன் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் தேடுகிறான். அவன் ஒரு நாள் அந்த முத்தை கண்டான்னு சொல்லி 46வது வசனத்தில், அவன் விலையுறுந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். இந்த ரெண்டு பேருமே எல்லாவற்றையும் விட்டுறதுக்கு காரணம் என்ன சொன்னால், அதனுடைய விலையை அவர்கள் அறிகிறதுனால்தான். அதான் ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுறானோ, ரெண்டு காரியத்தை பற்றி தான் வெளிச்சம் எனக்கு வேணும்னு சொல்லு, ஒன்று பரலோகத்தை பற்றிய வெளிச்சம், நரகத்தை பற்றிய வெளிச்சம், தரிசனம் எனக்கு வேணும். நரகம் எவ்வளோ பயங்கரன்றதை அறிஞ்சால் எங்கே ஒட்டிக்கிடுவோம், ஆண்டவரோடு கூட ஒட்டிக்கிடுவோம். பரலோகம் எவ்வளோ மகத்துவமானது என்பதை அறிந்தால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை பின்பற்றுவோம், அவரை பின்பற்றுவோம். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா எப்படி தான் வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டுவான், எல்லாத்தையும் விட்டுட்டுவான்னு சொல்கிறேன். இப்போ எதுவுமே முக்கியமானதல்ல, அவர் மட்டும்தான் எனக்கு போதுமானவராக இருக்கு. அந்த உலகம் அதை புரிந்து கொள்ளப் போகிறது இல்லை. சில மக்கள் வந்து சத்தியத்தை தேடுகிற மக்களாக நம்ம பார்க்கலாம். நல்லவனாக வாழணுன்ற ஆசை அவனுக்கு உண்டு, சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை உண்டு. ஒரு வாலிபனை பற்றி வாசிக்கிறான், ஐஸ்வரியம் உள்ள வாலிபன், அவனுக்கு என்ன ஆசை இருந்துச்சு, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவனால் எதை விட முடியல, தனக்குண்டான ஐஸ்வர்யத்தை விட்டுவிட முடியவில்லை. காரணம், அவனுக்கு பரலோகராஜ்யத்தினுடைய விலை உண்மையாக தெரியல. நல்ல ஆசை இருந்தது, ஆனால் அவனால் விட்டு போக முடியவில்லை. நம்ம வந்து அநேக ஆண்டுகளாக ஆண்டரை அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆண்டுடைய ராஜ்யத்துக்காய் காரியத்துக்காக எதை நாம் விடுகிறோம், எது நமக்கு தடையாக இருக்கிறது, இந்த காரியத்திலே முன்னேறி போவதற்கு எது நமக்கு தடையாக இருக்குது, ஏன் நம்மளால் அதை செய்ய முடியல? அப்போ ஆண்டர் நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம், இதனுடைய மகத்துவத்தை காண என் கண்களை திறந்துடலாம். அநேக மனிதர்களை நம்ம அந்த பூமியில் பார்க்க முடியும், சிலர் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நேரம் நம்ம பேச போகிறதில் ரொம்ப சுருக்கமானது, தெரிந்த ஒரு பகுதி தான். எப்ரேயருக்கு போகலாம், நம்ம படித்த அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்காக நடைமுறையிலே
சில மனிதர்கள் செய்தார்களே அவர்களைப் போல நாம் செய்ய முடியுமா? ஏன் அவர்கள் செய்தார்கள்? ஒன்று அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்க வேண்டும், அல்லது உண்மையாகவே அவர்களை விலையை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பார்த்தோம் சில காரியங்கள்லாம், அதை அவன் கண்டு மறைத்து சந்தோஷப்பட்டு எல்லாவற்றை விட்டு என்ன பண்ணான்? அதை வாங்கினான். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை நம்ம காண முடியும். அப்போ எபிரேயர் 11 வந்துடலாம். விசுவாச வீரர்களின் பட்டியல் அதில் வருகிறது. 11:7 எல்லா மனிதர்களையும் பார்க்க போகிறதில்லை, ஒரு சில மனிதர்களையும் பார்க்கலாம். 7 வாசிக்கிறேன். எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். தனி ஒரு குடும்பம், எல்லாருமே அதை அறியவில்லை. ஆனால் நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எதை உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு பண்ணினான். அப்போ அவனும் ஒரு சாதாரணமான மனுஷன் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் அந்த உலகத்தில். சாதாரணமாக எல்லாரையும் போல ஒரு குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோடு கூட அழகாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் திடீரென்று அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. தேவன் அவனோடு கூட பேசுகிறார். இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய ரட்சிப்பை பற்றி இங்கே பேசுகிறாங்க. சொல்லும் பொழுது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக என்று சொல்ல சுயநலம் வருதாங்க. குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நான் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய அழிவிலிருந்து நான் காக்கப்பட வேண்டும், தேவனுடைய கோபத்திலிருந்து நான் காக்கப்பட வேண்டும் என்ற அந்த சுயநலத்துக்காக சமுதாயத்தை என்ன பண்ணுகிறான்? புறம்பை தள்ளுகிறான். எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்லியிருக்கலாம், எத்தனையோ பேர் அவனை கேலி பண்ணியிருக்கலாம், மதியனமான ஒரு தீர்மானம் சொல்லியிருந்திருக்கலாம், எல்லாவற்றையும் தள்ளிவிடுகிறான். இப்போ நம்ம ஊமையில் பார்க்கும் பொழுது ஒரு நிலத்தை வாங்குவதற்காக என்ன பண்ணுகிறான்? எல்லாவற்றையும் வெறுக்கிறான். ஊரார் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒன்றா நம்பர் மடையன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவ பற்றியெல்லாம் கவலைப்படல, காரணம் அவனுக்கு அது தெரியும். அந்த வெளிச்சந்தாங்க. அதாவது தேவன் அவனை அங்கே சொல்லும் பொழுது காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி அவன் காரியங்களை செய்கிறான். இன்றைக்கு தேவன் மோடு கூட பேசும் பொழுது, சில காரியங்கள் பேசும் பொழுது எது சரி என்பதை தெரியுமானால் என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிய வேண்டும். தேவன் மோடு கூட சில தெளிவுகளை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கீழ்ப்படி. எல்லோரும் செய்ய மாட்டாங்க, எல்லோரும் செய்ய மாட்டாங்க, எல்லாரையும் செய்ய முடியாது. எனக்கு அது பொக்கிஷம் என்பது தெரிந்த உடனே, விலையுறந்த ஒன்று என்று தெரிந்த உடனே நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நிறைய பேர் சொல்கிறதுன்னா எல்லாரும் வந்தால் நான் என்ன பண்ணிடுவேன்? வந்து வெம்புறுத்தர் இல்லை, அது நடக்க போகிற காரியமே இல்லை. எல்லாருக்கும் ஒன்றரை போல விளங்க போகிறதா? விளங்க போகிறது இல்லை. தேவன் ஒன்று போல எல்லாருக்கும் விளக்க போகிறதும் இல்லை. எல்லாருடைய கண்களையும் ஒன்று போல அவர் திறக்க போகிறதும் இல்லை. எல்லாருக்கும் ஒன்று போல பொக்கிஷம் கிடைக்க போகிறதும் இல்லை. அதனால தான் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்காக அதை விளக்குகிறார், காட்டுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசமாக இருக்கிறது. அடுத்த ஊமையில் பார்க்கும் பொழுது ஒருவன் தேடிக்கொண்டே போகிறான், அவனுக்கு எது கிடைக்கிறது? விலையுந்த முத்து கிடைக்கிறது. முத்தை பற்றி உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? சார், காசு இருந்தால் வாங்கி கழுத்தில் போட தெரியும். அது நல்ல முத்தா சரியான முத்தான்னு கூட நமக்கு பார்க்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் வியாபாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். இப்போ அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறது. பவுல் அதை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தின் மேன்மைகளை அவர் என்ன பண்ணினார்? குப்பையாக நீங்கினார். ஆனால் அந்த உலகத்தின் மேன்மைகள் நமக்கு எப்படி இருக்குது? அனைவரும் இந்த சாதாரணமான மனிதனுக்கு எப்படி இருக்கிறது? கிடைக்காத பொக்கிஷத்தை போல் இருக்கிறது, சரியா? அப்போ இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெருமையாய் பேசுகிற உலகத்தின் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருமையாக எண்ணுகிற சில மனிதர்களே இங்கே பார்க்க. காரணம் அவங்க ஏன் அப்படி எண்ணுறாங்கன்னா அதனுடைய மேன்மையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உணர்ந்து விட்டார்கள். நோவா தனிமையாக நின்று அந்த காரியத்தை அவன் செய்கிறவனாக இருக்கிறார். எத்தனை வருஷம் பேழ செஞ்சான்னு சொல்லி யூகிக்க வழி உண்டு? எத்தனை வருஷம்? 120 அநேகர் அவனை கேலி பண்ணியிருக்கலாம். இன்னும் அந்த அது அதை பார்க்கும்போது 7 வரைக்கும் மழை பெய்யாமல் இவங்க எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க? பேழைக்குள்ளே போய் உட்காந்துருக்குறாங்க. வெளியிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. மனைவி கூட மெதுவாக வந்து கேட்டிருக்கலாம், என்னங்க நீங்கள் பாடு உள்ளுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நானும் உட்காந்துருக்கிறேன், மழையை காணோம், ஒன்றையும் காணோம் அப்படின்னு சொல்லி.
பிள்ளைங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க அந்த பயபக்தி உடையவர்களாகி தேவன் சொல்கிறது உண்மை, அதுதான் சத்தியம், நம்ம அழிந்து போக மாட்டோம், நிச்சயமாக தேவன் மீட்பார், உலகம் அழிய போகிறது என்பதை அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பினார். அதனால தான் அவ்வளவு காலம் அந்த பேழையை ஆயத்தம் பண்ணி கடைசியில் போய் என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே உட்காருகிறார். உலகத்தின் பார்வையில் அது பைத்தியம், ஆனால் அதை பொக்கிஷம் தெரிஞ்சதுனால தான் அவங்களால அதை என்ன பண்ண முடிந்தது, செய்ய முடிந்தது. இன்னொரு மனுஷனை பார்க்கலாமா, 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் பெறப்பட்டு போனான். இப்போ ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சுயநலமாய் காணப்பட்டதுன்னு அந்த வெளிச்சம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தா, எப்படியெல்லாம் நடந்தது என்பது தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறா, ஆபிரகாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றப்போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், உன் மூலமாய் பூமியில் வம்சங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப் போகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணியாகணும், உன் தேசத்தையும் இனத்தையும் வீட்டையும் விட்டு என்ன பண்ணும், புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தனக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை பற்றி, அந்த பொக்கிஷத்தை பற்றி தேவன் சொல்கிறார், அதான் ஆசீர்வாத பொக்கிஷத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் அவன் கொடுக்க வேண்டிய கிரயம் எது, பயங்கரமான கிரயங்க, முழுமை, வீடு, இனம், தேசம் எல்லாவற்றையும் விடணும்னு சொல்லிட்டார். டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொக்கிஷத்தை அவன் எடுத்தாகணும். எந்த பொக்கிஷம், அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற அந்த ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தினுடைய முழுமையை ஓரளவுக்காக அவன் நம்பினால்தான் என்ன பண்ண முடியும், இதை விட முடியும். அப்போ அவன் செய்திருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா சொந்தத்தை விட்டுட்டு பந்தத்தை விட்டுட்டு பிறப்புறது லேசாக கஷ்டமா, ரொம்ப கஷ்டமான காரியம், ஆனால் அதை அவன் செய்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏண்டா இப்படி இருக்க, அப்பா மேலே கூட உனக்கு அக்கறை கிடையாதா, கூட பிறந்தவங்களை பற்றி உனக்கு அக்கறை கிடையாதா, அங்கே சுயநலத்தையும் அவன் பார்க்கும், அவனுக்கு எனக்கு இது வேண்டும், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அப்போ அந்த இடத்துல அந்த ஊமையில் அழகாக ஆண்டு சொல்கிறார், அவன் கண்டு அதை மறைத்து என்று சொல்கிறார். யாருக்கு அதெல்லாம் விளக்க முடியாதுங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்குற அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் விளக்க முயற்சி எடுத்தால் என்ன பண்ணலாம், அது விளக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், தேவத்தை அவங்களுக்கு விளங்காதுங்க அப்படி சொல்லலாம். ஆனால் அவங்களை நேசிக்கிறது நிமித்தம், அவளோடு கூட வாழுகிற நிமித்தம் அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலாம், ஆனால் செல்ல முழுமையாக அதெல்லாம் செய்யவே முடியாது. அதனால தான் எங்கள் வீட்டார் வந்து போப்பான்னு சொன்ன பின்னாடி என்ன பண்ண போகிறேன், உண்மை வந்து பின்பற்றுவேன் சொல்கிறார். ஆண்டு சொல்லார், கலப்பையின் மேலே கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காத, பார்த்தேன்னா எனக்கு டிசிஷனாக இருக்க முடியாது சொல்லிட்டார். அதான் வீட்டாரெல்லாம் சேர்ந்து உனக்கு வாழ்த்தி உன்னை வழிவிட்டு அனுப்புவாங்களா, நிச்சயமாக கிடையாது. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் புறப்பட்டு போனப்ப பகச்சு தான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், கிறுக்கேன், ஒருத்தனை பற்றியும் அக்கறை கிடையாது, அவனும் அழிய போகிறான், நமக்கும் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவன் சுயநலமாய் புறப்படுகிறது போல காணப்படுகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொன்னால், அவனுக்கு கிடைக்கிற அந்த அங்கே இந்த பொக்கிஷத்தின் மகத்துவத்தை அவனால் என்ன பண்ண முடிஞ்சு, பார்க்க முடிஞ்சு. இப்போ அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்காக வருகிறவர்கள், என் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு என்னால் ரொம்ப தாராளமாக பண விஷயத்தில் என்னால் என்ன பண்ண முடியல, உதவி செய்ய முடியாது. அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் நான் உதவி செய்ய முடியுமா, எங்கள் அண்ணன் உதவி செய்கிற மாதிரி, நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஆனால் அதுவும் என்ன தான் சொல்ல, என்னுடைய தாப்புனா பெற்றோர் என்ன எதிர்பார்க்கறது கிடையாது. சில வீட்டில் தான் என்ன பண்ணி தான் ஆகணும், உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி நீ ஒரு உதவியும் செய்யலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவும் கொடுக்குற கிரயங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காய் எடுக்கிற அந்த ஊழி அந்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறதுலே கொடுக்குற கிரயம் அது. அன்றைக்கு ஆபிரகாமுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நாடோடிகள், கூட்டம் கூட்டமாக வாழுகிறவர்கள், அவங்ககிட்ட ஒரு பெருங்கூட்டம் என்ன பண்ணிருச்சு, விலகிருச்சு. ஆபிரகாம் தன் மனைவி பிள்ளைகளோடு மனைவி அந்த உடன் வேலைக்காரர்களோடு கூட அப்படியே பிரிந்து போகிறான். அது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வேதனை உள்ள ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் ஆபிரகாம் அந்த அழைப்பை உணர்ந்து அதை அவன் நிறைவேற்றுகிறவனாக காணப்படுகிறான். சரியா, இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது அப்படி தான், தேவன் சிலரை அழைக்கிறார், நாம் அவர் அதற்கு என்ன பண்ணி தான் ஆகணும், கிரியம் கொடுத்து தான் ஆக வேண்டும். 17வது வசனத்துக்கு வந்துடலாம். 17வது வசனம்,
மறுபடியும் ஆபிரகாமை பற்றி தான் வாசிக்கிறோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். மகனையே பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா சுயநலமா சுயநல இல்லையா? அதெல்லாம் விளக்கி சொன்னார் நேரத்தில் தப்பாகி போயிருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் செய்ய முற்படுகிறான். காரணம், தேவனுக்கு கீழ்ப்படிவது நஷ்டம் அல்ல, லாபம் என்று அவன் எண்ணினான். மகனுக்கு நஷ்டம் இல்லைங்க, மகனுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல அது யாருக்கு நஷ்டம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது நியாயமா? இவர் கீழ்ப்படி இருக்கா, யாரை பலி கொடுக்குறாரு? மகனை பலி கொடுக்க பார்க்குறாரே அப்படி சொல்லி நினைக்கலாம். இல்லை, மகனுக்கு அது நஷ்டம் கிடையாது, அதனுடைய ஆசீர்வாதத்தை தான் ஈசாக்கு அனுபவிக்கிறான் என்பதாக. அதனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கின் மூலமாக தான் வருகிறது. அப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் அந்த ஈசாக்கு வருகிறதாக காணப்படுகிறது. அது அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமாலே அதை செய்ய முடிந்ததற்கு காரணம், ஒரே ஒரு காரணம் என்ன தான், அந்த பொக்கிஷத்தை அவன் காண முடிந்தது. அதனால்தான் இன்னைக்கு தேவன் கீழ்ப்படுகிறது என்பது லேசான காரியம் கிடையாது. ஆனால் கீழ்ப்படுகிறவள் யார் என்று சொன்னால் அதன் மகத்துவத்தை காணக்கூடியவள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நானும் நீங்களுமாக அப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். 24வது வசனம் மோசேயை பற்றி இங்கே வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எய்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் சொல்லப்படும். மோசேயை பெற்று வளர்த்தவங்க எப்படி பெற்றுல, ஆனால் அன்பை கொட்டி வளர்த்த அந்த பார்வோனின் குமாரத்துக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மோசே இப்படி போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் மோசைக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு. தான் யார் இல்லை, பார்வோனின் குமாரத்தி அல்ல, எகிப்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, இந்த ஜனத்தின் மகன் என்பதையும் தேவன் தனக்காய் கொடுத்துருக்க அந்த வெளிச்சத்தை பெற்றபடினால்தான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த காரியத்தை அவனால் செய்ய முடிஞ்சு. இதனால் பாதிக்கப்பட்டவங்க உண்டு. ஆனால் மோசை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் யார் கீழ்ப்படுகிறான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறாங்க. சொல்லும்பொழுது 26ல் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எய்துள்ள பொக்கிஷங்களின் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்த எண்ணம் எதனால் அமைச்சுன்னா அந்த தரிசனம், அவனுக்கு கிடைத்த அந்த வெளிச்சம், அதுதான் அங்கே செய்கிறவனாக இருக்கிறான். 31வது வசனத்தில் வரலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தான். இது பெரிய தியாகம் செய்யலை, ஆனால் யாரை ரிஸ்க் எடுக்கிறார், அந்த இடத்துல பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறார். அந்த பட்டணத்தில் இருந்து கொண்டு அந்நியர்களை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு செய்கிறார். காரணம், அவளுக்கு கிடைத்த ஒரு வெளிச்சம். சொல்கிறார், உங்கள் தேவன் தான் யார், மெய்யான தேவன். உங்களுக்கு தேவன் கூட உங்கள் மூலமாக தேவன் செய்த காரியத்தை இவர்கள் கண்டு இவங்க இறுதியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மெழுகு போல் உருகி போச்சு, பயந்துட்டாங்க, கரைந்து போயிடுச்சு. நான் இந்த தீர்மானத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவள் அந்த தீர்மானத்தை எடுக்கிறாள். காரணம், இஸ்ரவேலின் தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை அவளால் பார்க்க முடிஞ்சு. ரூத்தை பற்றி வாசிக்கும்போது ஒருபால் என்ன பண்ணுறேன் விற்ற, இங்கே சுயநலத்தை நம்ம பார்க்குறோம். சுயநலம் நான் அந்த வார்த்தை பயன்படுத்துக்கிறேன், ஆனால் அது சுயநலம் அல்ல. காரணம், இதை விட அது மேலானது என்பதை அவள் அறிந்தபடியினாலே. சொந்த சகோதரியோடு கூட திரும்பி போவதை பார்க்கலாம், சொந்த தேசத்துக்கு திரும்பி போவதை பார்க்கலாம், சொந்த தேசத்தில் போய் நல்ல வாழ்க்கை வாழ்வதை பார்க்கலாம், நகோமியோடு கூட அந்நிய தேசத்துக்கு போவது மேலானது என்பதை அவள் கண்டு கொண்டபடியினாலே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வருகிறார். அதுதான் இந்த ஓமை ரொம்ப அழகாக சொல்கிறது. சரியா, சீஷர்களை பற்றி வாசிக்கும்போது எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார். பவுல் சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக அவருக்கு மேலாக மேலானவிகளாய் காணப்பட்ட எல்லாவற்றையும் அவராலே விட முடிந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த பொக்கிஷத்தின் மேன்மை தான். சரி, மறுபடியும் மத்தேயுக்கு வந்துடலாமா, வாசி முடிச்சிடலாம். அதை இன்றைக்கு நம்மாலே ஆண்டருக்காக முழுமையாய் வாழ முடியாததற்கு காரணம், சகோதரிகள் செல்லத்தை சொல்கிறாங்க, நான் ஒரு சாதாரண பெண்ணு தானே, ஆனால் ஆண்டு உங்களை வித்தியாசமாக இருக்க அழைக்கிறார். உலகத்தில் இருக்கிற சாதாரணமான பெண்களைப் போல் அல்ல,
உங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கிறதுனால நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? வித்தியாசமாக தான் இருக்கணும். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவள் என்பதனாலே நமக்கு அந்த வெளிச்சம் இருந்தால் நம்ம எப்படி தான் இருக்கணும்? வித்தியாசமாக இருக்கும். அதனால் சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, உலகத்தை எப்படி இருக்கீங்க? உப்பாக இருக்கிறீங்க. சாதாரணமான மக்களாக நம்ம வாழ முடியாது. நம்ம வித்தியாசமானவர்களாய் வாழும் பொழுது தான், அதனால் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் அவளுக்கு என்பதாய் பிரகாசிக்க கடவுள் சொல்கிறார். வாழ வேண்டும், வித்தியாசமானவர்களாக என்ன வாழ வேண்டும். ஏன் இப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வித்தியாசமானவங்க, எங்களுடைய நம்பிக்கையை வேறே, தேவனங்களை அழைத்திருக்கிற காரியத்தின் அழைப்பு வேறே என்று சொல்கிறார். அதனால தான் நம்ம அதை வித்தியாசமாக வாழுகிறோம். 44 வசனம் முடிச்சிடலாம். மத்தேயு 13:44 வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படியானா தேவன் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிற அந்த பொக்கிஷம் விலையேறு பெற்றதுன்ற அதை மறந்துடாங்க. அந்த விலை எவ்வளவோ அதுக்கு தகுந்தாற்ப நம்மளால் தியாகம் பண்ண முடியும். இல்லாட்டி நம்மளால் தியாகம் பண்ணி வாழ முடியாது. எவ்வளோ விலை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? ஆண்டு நம்ம கொடுத்த பொக்கிஷத்துக்கு, கொடுத்துருக்கிற பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு, நித்தியத்தின் ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ நம்ம விலை கொடுக்கலாம்? முழுமையும் கொடுத்துடலாம். அவளுக்கு கொடுத்தாலும் அது கீடாகாது. அப்போ எல்லாவற்றையும் விற்று அதை அங்கே கொள்ளுகிறான். சொல்ல, ஒரு மனுஷன் அதை கண்டு மறைத்து அதை மிகுந்த சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்போ ஆண்டுக்காய் வாழுகிறது சந்தோஷமா வருத்தமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டுக்காக வாழுகிறது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை விட்டு வாழுவது சந்தோஷமா வருத்தமா? சில நேரத்தில் நமக்கு வருத்தமாயிருது இல்லை. ஏன்னா நம்ம யாரோட கம்பேர் பண்ணி பார்த்துறோம் நினைக்கிறீங்க. அவங்கள மாதிரி என்னால் வாழ முடியல அப்படி சொல்லி அப்படி பார்க்குறதுனால என்னால் சந்தோஷத்தை இழந்துறேன். அப்பா அம்மாவுக்கு நான் அவங்கள மாதிரிலாம் உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நான் நினைக்கும்போது என்ன ஆயிடுது? கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில். இல்லை, நான் அதுக்காக தான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன்றதை, அதுவும் நான் கொடுக்குற தியாகம். இது பெற்றோருக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் தான். அப்போ முழுமையாக நம்ம ஆண்டருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது, அதான் பேதுரு கேட்கும்போது கேட்குறான், எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றணுமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி கேட்குறான். ஆண்டு சொல்ல, அவனுக்கு நூறத்தினையாக அது கிடைக்க சொல்கிறான். கஷ்டம் அல்ல, அது பெரிய ஆசீர்வாதம் சொல்கிறான். அப்போ அதுதான் அந்த மனுஷன் அங்கே கண்டான், மறைத்தான் சுயநலம் என்று சொன்னேன் நான். அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். முத்தை தேடின ஒரு வியாபாரி அவன் கண்டான், தனக்குண்ட எல்லாவற்றையும் விற்றான், அதை கொண்டான். இதான் பரலோ ராஜ்யத்தை பற்றி ஆண்ட சொல்லும் பொழுது தேவன் இன்றைக்கு நமக்கு அந்த பரலோ ராஜ்யத்தின் அந்த மகத்துவத்தை நம்ம காட்டியிருக்கிறான். அது எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியம். அது ஒரு நாளில் அழிந்து போகிற காரியம் இல்லை. அது கிரீடமாக சொல்லும் பொழுது அது ஜீவ கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாடாத கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது நித்திய வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அது அழிவில்லாத ஒன்றாக இருக்கு. நம்ம இழக்க கொடுக்க போகிறது கொஞ்ச காலம், ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள போகிறது எவ்வளோ காலம்? நித்திய காலம். என்னால் விலைக்கு சொல்ல முடியல. ஏன் சொன்னால் நான் அதை இன்னும் முழுமையாக பார்க்கல. ஆனால் நாம் மறுமைக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது நம்ம கொடுத்த நஷ்டமெல்லாம் இழப்பெல்லாம் பெரிதாக இருக்குமா? இல்லை இல்லையா? எங்கே இருக்குது அது? ரோமரில் வருது இல்லையா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சரி, அதை மட்டும் வாசிக்கலாமா? 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு, நம்ம பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த பொக்கிஷம் மறைந்திருக்கிறது இல்லையா? அந்த பொக்கிஷத்தின் அந்த கிரயத்தை விலையை பார்க்கும் பொழுது நான் விற்றதெல்லாம் என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் அறிய போகிறோம். அதான் உண்மையான ஒரு காரியம். அதை நாம் அறியும் பொழுதுதான் அநேக விசுவாச வீரர்களைப் போல் நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இல்லாட்டி வாழ முடியாது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தாருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெலாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, நம்ம கொடுக்குற வெளிச்சத்துக்கு தைரியமாக நம்ம முழுமையை ஒப்பு கொடுக்குற ஒரு வாழ்க்கை என்பது அது எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லைனா. நம்மை போன்ற மனிதர்கள், நம்ம போன்ற சபையில் இருக்கிறவர்கள் அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படுவோம். அதனால் பிச்சைக்காரனாக போய் வாழணும்னு சொல்லி ஆண்டு சொல்லலை. ஆனால் யாருக்காக வாழணும்? ஆண்டுக்காக வாழணும். இந்த பூமிக்காகல. மீதியெல்லாம் அவர் சந்திப்பார். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை அவருடைய கையில் இருக்கிறது. நம்ம தைரியமாய் கடந்து போகலாம்.
ஆண்டவர் ஒருவர் எனக்கு கிடைத்தபடினாலே எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும், விட்டுவிடவும் கூட முடியும், அவர் என்னை பார்த்து கொள்வார். அதனால் வீணாக மற்றவர்களை போல கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இன்ஜினியரிங் கிடைச்சாதான் வாழ்க்கையா? அப்படிலாம் கிடைக்காது. மெடிக்கல் கிடைச்சாதான் வாழ்க்கையா? அப்படி கிடையாது. தேவன் நமக்காக திட்டம் வச்சிருக்கிறார். எனக்கு அவர் கிடைச்சிட்டார். தேவனுடைய ராஜ்யம் எனக்கு கிடைச்சிருச்சு. அவருடைய அந்த வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த உலகத்தில் எனக்கு மீதியெல்லாம் இல்லை. அதெல்லாம் நான் கடந்து போகும்போது தேவன் கொடுக்குற சில ஆசீர்வாதம். அதான் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அதுதான் வாழ்க்கை. அதனால தான் சிலது கிடைக்கலன்னொடனே என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாங்க. பையன் நல்லா படிக்கிற பையன், ஃபஸ்ட் இயர் படித்தாச்சு, செகண்ட் இயர் கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்லை, அதனால் காலேஜ் விட்டு வெளியேற வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் அவன் வெளியே போய் வேலை பார்த்துட்டு இருந்துருக்கிறான். அவனோட படித்த பையங்கள்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அதை அவனை அவன் அதை பார்த்துட்டு அவனால் தாங்கி கொள்ள முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு என்ன வாழ்க்கை. நம்மளுக்கு அது வாழ்க்கை கிடையாது. தேவன் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சில திட்டங்களை வச்சுருக்கிறார். ஒரு வேலை இருக்கலாம், ஒரு சம்பளம் இருக்கலாம், உண்மைதான் இல்லை. ஆனால் நான் அது என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை கடந்து போகிறதுக்காக தேவன் கொடுக்குற சில இதுக்கள் அவ்வளோதான். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இதுதான் இல்லை. ஆண்டுக்காய் வாழ்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் தான் என்னுடைய வாழ்க்கை. நான் அது தான் என்னுடைய பார்வையாக இருந்து நான் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தை நான் வெட்கப்பட போவேன்னா நிச்சயமாக கிடையாது. ஆச்சரியமாக இருக்கும். அதாவது தாவீது சொல்லும் பொழுது, நான் இளைஞனாக இருந்தேன், பொழுது முதிர் வயது முழுவதுமானேன், ஒன்றை மட்டும் நான் பார்த்தது கிடையாது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பம் இல்லாமல் பட்டினியாக கிடந்தே நான் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. நீங்கள் ஆண்டுக்காக வாழுங்க, உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாக என்னவாக கிடக்க போகிறதில்ல, பட்டினியாக கிடக்க போகிறது கிடையாதுங்க. அதான் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவரை நம்பினதுனால நான் கெட்டு போனேன் என்று சொல்லி ஒருவனும் கிடையவே கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ரெண்டு படகுல பிரயாணம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், ரெண்டு எஜமான கூலியும் செய்ய ஒருவனாலும் கூடாது. ரெண்டு மேலே ஆசை வச்சு அப்படியே போகிறதுனால தான் கஷ்டமான ஒரு காரியம், அவங்கள விட பரிதாபமான காரியம். ஆண்டவர் சொல்லிட்டார், அதாவது நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்க மக்களாக இருப்பீங்க. ஏன்ட்ட வந்துட்டு இவ்வுலகத்துக்காக மட்டும் நீங்கள் என்னை பின்பற்றினீங்கன்னா எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீங்க. இங்கே வந்தாச்சா இதுக்காக வாழ்வோம், இல்லாட்டி எங்கிட்டு இருப்போம், அங்கிட்டு இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும்பொழுது அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒன்று அனலாரு இல்லாட்டி என்னவாரு குளிராருன்னு சொல்கிறார். ஒன்று உலகத்தில் இரு அல்லது யாருக்குரு, தேவனுடைய ராஜ்யத்துக்காயரு. நம்ம ரெண்டும் கட்டான நிற்கிறதுனால தான் அவனை மாதிரி அனுபவிக்கவும் முடியல, இவனை மாதிரி அனுபவிக்கவும் முடியாமல் பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு. நமக்கு தேவன் அற்புதமான பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், அதில் சந்தோஷப்படுவோம். அந்த பொக்கிஷத்துக்காக இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் இழக்கவும் என்ன பண்ணணும், தயாராக இருப்போம். இது நம்முடைய வாழ்க்கையில் இது கடந்து போகிற ஒரு வாழ்க்கை. சீக்கிரத்தில் நம்ம கடந்து போய்விடுவோம், மகத்துவமான ராஜ்யத்துக்குள்ளே நாம் போய் சேரப்போகிறோம். அதற்காக இந்த பூமியில் எதை இழக்க கொடுத்தாலும் ஆயத்தமாகும் பொழுது நிச்சயமாக நாம் இழந்து போகிறது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தடை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதான் உண்மை. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதான் உண்மை, இனிமேலும் அதுதான் உண்மை, என்றைக்கும் அதுதான் உண்மையாக இருக்குது. அதனால் அந்த வெளிச்சத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்வோம் என்று சொன்னால் அதான் ஆசீர்வாதமாக இருக்குது. ஜெப செய்யலாம். வலியத்தாழ்த்து. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. எல்லாராலையும் அதை பார்க்க முடியவில்லை. அது எவ்வளோ விலை இருந்தது என்பது தெரியாது, ஆனால் அது பொக்கிஷம். பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தான் ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது பொக்கிஷம். அதற்காக எதை இழக்க கொடுத்தாலும் அது ஈடாகாது. அதற்கு நாம் இழக்க கொடுப்பது ஈடாகாது. எதை வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் இழக்க கொடுக்கலாம், அப்படியானாலும் அதனுடைய விலை பெரிதாக இருக்க போகிறது. நிச்சயமாக நாம் இப்பொழுது அதற்காக வாழுகிற வாழ்க்கை போதுமானது அல்ல. இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் இழக்க கொடுக்கலாம். அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்வது காரணம் தங்களுக்கு நஷ்டம் வந்துவிடுமோ என்பதனால்தான். ஐஸ்வர்யமான வாலிபன் வருத்தத்தோடே போனதின் காரணம் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்பதனால்தான்.
இல்லை. விலையுறுந்த முத்தை கண்டவன் எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரு முத்தை வாங்கினான். பொக்கிஷத்தை கண்டவன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினான். ஒருவேளை பரலோ ராஜ்யத்தில் அந்த மகத்துவத்தை நம்மால் காண முடியவில்லைன்னு சொன்னால் அந்த பார்வைக்காக ஆண்டத்தில் கெஞ்சலாம், ஆண்டவரே இந்த மகத்துவத்தை காண என் கண்களை திறந்தலாம், அதற்காக வாழ இந்த வெளிச்சத்தை எனக்கு தாரம் சொல்லி கேட்கலாம். நிச்சயமாக தேவன் செய்வாங்க. இதோ ஒரு சாதாரணமான கிறிஸ்தவர்களாக அல்ல, தேவன் எதிர்பார்க்கும் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக விசுவாசியாய் வாழ வேண்டும். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, தர்மியான ஊமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் பரலோர் ராஜ்யத்தின் அந்த மேன்மையை உணரவில்லை. பரலோர் ராஜ்யத்துக்கு போகப் போகிறோம் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்படுகிறது உண்டு, இங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை என்று எண்ணுகிறது உண்டு, ஆனால் அன்றைய மேன்மையை நாங்கள் இன்னும் உணரவில்லை. எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எங்களால் காண முடியவில்லை. காண எங்களுக்கு கண்களை தான், அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேறு பெற்றது என்பதை காண கிருபை தான், அந்த முத்துவின் விலை எவ்வளவு உயர்ந்தது என்பதை காணத்தக்கதா எங்கள் கண்களை தாரும். அதற்காக எதையும் இழக்க கொடுக்க நாங்கள் துணிகரவுளாய் வாழ கிருபை தாரும். எதை இழக்க கொடுத்தாலும் அது நஷ்டமாகாது என்பதை உணர கிருபை தாரும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தான் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் உமக்காய் இந்த பூமியிலே வாழ்ந்து முடிக்க கிருபை தான், நீர் எதிர்பார்க்கிறபடி வாழ்ந்து முடிக்க கிருபை தான். வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தான் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென்.